சென்னையில் ரியல் எஸ்டேட் அதிபரை தாக்கி 1 கோடி ரூபாய் பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கொளத்தூரைச் சேர்ந்தவர் ரியல் எஸ்டேட் அதிபர் முகமது தாகிர் இவரிடம் செம்பரம்பாக்கத்தில் உள்ள புறம்போக்கு நிலத்தை முடித்து தருமாறு ராமகிருஷ்ணன் மற்றும் துரைராஜ் ஆகியோர் அணுகியுள்ளனர். இதில் இருதரப்பிற்கும் இடையே பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் நெல்லையில் கட்ட பஞ்சாயத்து செய்து வரும் ஜான்சன் இளங்கோவை முகமது தாகிர் தொடர்பு கொண்டு பிரச்சினையை முடித்து தரும்படி கேட்டுள்ளார். இதன் அடிப்படையில் துறைப்பாக்கத்தில் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிற்கு முகமது தாகிரை வரவழைத்துள்ளனர். அங்கு ஜான்சன் மற்றும் அவரது கூட்டாளிகள் 3 பேர் இணைந்து முகமது தாகிரை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதுடன் சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் அவரது மனைவியை செல்போனில் தொடர்பு கொண்டு 1 கோடி ரூபாய்க்கான அசல் ஆவணங்களை எடுத்து வரும்படி கூறி மிரட்டியுள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவரது மனைவி ஆவணங்களை கொடுத்துவிட்டு கணவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக துறைப்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜான்சன் இளங்கோ உட்பட 3 பேரை வலைவீசி தேடி வருகின்றனா்.